ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमरीशीमहि धन्नो दुर्गि प्रसोदया வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது இந்த மாதத்தின் மேஷராசி பலன்கள். இந்த மாதத்தில் மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் தனது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ராசியினுடைய பலம் குறையும். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஜனனகால ஜாதகத்தில் எப்படி வந்து ஒரு ராசிநாதன் 12ல் மறைஞ்சிருந்தாரோ அப்போ ராசி பலம் இல்லை என்று சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதத்தில் 12ஆம் தேதி முடிகிற வரைக்கும் தனது செவ்வாய் பகவான் என்பது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, அப்போ ராசி வலுவு குறைந்தாலும் இவர் ஜாதகத்தில் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. சிறுவர்களுடைய உடல்நலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும், பெரியோர்கள் உடல்நலத்தில் கவனமோடு செயல்படணும். அப்போ அந்த ராசிக்கு 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து தனது ராசியிலேயே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வது மிகுந்த ராஜயோக பலன்களை கொடுக்கும். அப்படின்னா ராசி சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் ராசிநாதன் வலுவாக இருந்து அவரை குரு பார்த்துட்டாருனா ராசியினுடைய பலம் மேலோங்கும். இப்போ 12ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால உடல்நலத்தில் தெளிவு கிடைக்கும். சிறியவர்களுக்கும் உடல்நலத்தில் ஆரோக்கியம் கூடும். இதுவரைக்கும் வைத்திய செலவுகள் இருந்த பெரியவர்களுக்கு இந்த 12ஆம் தேதிக்கு மேலே வைத்திய செலவுகள் குறையும். இதுவரை மருந்து மாத்திரை எடுத்தவங்க சாப்பிட்டவங்கெல்லாம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு குறைஞ்சி போயிடும். இப்போ மேஷராசிக்கு ஒரு சிறப்பான நேரம்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் குரு 9ஆம் இடத்துலேருந்து தனது ராசியை பார்க்கிறது என்பது ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறார். அப்போ மேஷராசிக்கு இதுவரைக்கும் நடக்காத இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ராசியிலேயே கதை கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே வரம் தேடினா சிறப்பாக அமையும். அதேமாரி பெண்களுக்கும் அப்படி தான், இது வரைக்கும் வரம் தேடியும் கிடைக்கலைங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே இவர்களுக்கு திருமண வரம் தேடி வரும் அமைப்பு ஏற்படும். தாராளமாக எதிர்நோக்கலாம். அப்போ ராசி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. ராசிநாதன் வலுவாக வந்துடுறார், ராசியை குரு பார்க்குறார், ஒரு சிறப்பான அமைப்பு தானே, நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக அமையுது. அதுவும் 12ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாக அமையுது. குறை சொல்கிறதுக்கு இடமில்லை, தனவரவு கூடும், ஆரோக்கியம் மேம்படும், கொடுக்காத வாங்காத வராத பணங்கள் அல்லது வாங்கிய இதுவரையும் எதிர்பார்த்து இருந்த பணவரவுகள் எல்லாம் இந்த மாதத்துக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தானாகவே கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மேசராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடங்கச்சியில் இருந்துருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கடங்கச்சியெலாம் இனிமேலுக்கு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடங்கச்சியெலாம் இனிமேல் பெரும்பாலும் ஏற்படாது. அப்போ இருந்த கடன்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே கடன் வாங்குகிற அவசியமும் ஏற்படாது அப்படிங்கிறார் ஜாதகத்தில். ராசியினுடைய அமைப்பை பார்க்கும்போது இந்த ஜாதகப்படி பார்த்தாலுமே இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கும். மேசராசி என்பது ஒரு சிறப்பான ராசி தான், எந்த குறையும் கணக்கில் வரல. இந்த மேசராசிக்கு இப்போது பணங்களை பார்க்கும்போது 2ஆம் இடம்னு பார்க்குறோம். 2ஆம் இடம் என்பது சுக்கரக்காரகன், இவர் ஆட்சி பெற்ற நிலத்தில் உட்காந்துருந்தார். இருந்தாலும் இந்த மாதத்துக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு 3ஆம் இடமான மிதனத்தில் போய் உட்காந்துறார். அவர் ஏற்கனவே புதன் அங்கே இருந்து அவர் அடுத்த 4ஆம் இடத்துக்கு போயிடுறார் கணக்கில். அவர் ராகுவோட கூடி இந்த சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக பாவகிரகத்தோட சுக்கரன் அல்லது பாவகிரகத்தோட வந்து வேறு கிரகங்கள் சுக்கரன் கூடியிருந்தால் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ தனாதிபதி என்பவர் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். தன வரவு குறையும்னு சொன்னாலும் ராசிநாதன் வலுவாக இருக்குங்கிறதுனால அப்போ தனவரவு கூடிக்கிட்டு தான் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். எதிர்பார்த்ததை விட செலவுகள் கூடிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் பணவரவு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணத்தை எதிர்பார்த்து நோக்கிட்டு இருக்கிறவங்க பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துக்கு பிற்பகுதியிலேருந்து தாராளமாக கல்யாணத்தை தாராளமாக எதிர்நோக்கி நிற்கலாம்.
சிறப்பாக இருக்கும், பெண்கள்லாம் சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு, ராசியில் இருந்துகிட்டு இருக்கு. ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். அப்புறம் சுக்கரன் நல்ல இடத்துல உட்காந்துறார், வீடு அவருக்கு வீடு கொடுத்த சாணாதிபதி நாலாம் இடத்துல போயிருக்கிறார். அப்போ இது வரைக்கும் வீடு கட்டாதவங்க, இடம் பொருள் மனை வாங்குறவங்க இந்த மாதத்துக்கு பிற்பகுதியிலிருந்து தாராளமாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாங்க. நல்லா சிறப்பாக இருக்குங்க இந்த ஜாதக ராசிக்கு, அதனால் தாராளமாக செய்யலாம், ஒன்றும் குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ராசிநாதனை வலுவாக இருக்கிறார், தனாதிபதியும் ஒரு இடத்துல வலுவாக இருக்கிறார், எந்த குறையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ராகுவோட சுக்கரன் சேர்ந்துருக்கிறாரே, ஏதாவது பிரச்சனை வருமா, என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சின்ன குழப்பம் வரும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கிற அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் குரு பார்த்துட்டு இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசெல்லாம் வந்துடாது, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போவோம் அப்படிங்கிற மாதிரி பெருசெல்லாம் ஒன்றும் வந்துடாது. குடும்பத்தில் நல்லாயிருக்கும், பிள்ளைகளுடைய கல்வி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இடமில்லை. உயர்கல்வி பெறுவரெல்லாம் தாராளமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே உயர்கல்விக்காக எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள், உயர்கல்வி என்னோட பலனை எதிர்பார்ப்பவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துலேருந்தே உயர்கல்வியை கண்டிப்பாக எதிர்பார்ப்பு எதிர்நோக்கியே நிற்கலாம். எல்லாம் குறை நல்லாயிருக்கு, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இடமில்லை அப்படிங்கிறதான் இந்த ராசியினுடைய அமைப்பு. சூரியனும் புதனாக இருந்து நாலாம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று நல்லா இருந்தாருன்னா சிறப்பாக இருக்குமே, பலமாக இருக்குமே, கல்வியில் உயர்கல்வி பெறுவோர், அப்போ உயர்கல்விக்காக காத்திருப்போர் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜாதகப்படி, இந்த ராசிப்படி இவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. புதன் ஆலையில் இருந்ததுக்கு பட்டதாரி பட்டத்தங்கள் படிக்க பயிர்க்கவங்க, பட்டத்துக்காக இருக்கவங்க, வேலைக்காக எதிர்நோக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய அமைப்பு நல்லாவே இருக்குது, நன்றாகவே இருக்குது, சிறப்பாகவே இருப்பு, சிறப்பாகவே இருக்குது, குறை சொல்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் கொஞ்சம் பாடப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நிலை இந்த ஜாதகத்து ராசி இப்படி இருந்தாலும் இந்த ராசிக்கு நல்ல நேரத்தில் ராசி வலுவாக இருந்து அவர் செவ்வாய் வலுவை பார்க்குறார். அப்போ அமைப்புகளை பார்க்கும்போது அருமையாக இருக்குங்க, குறை சொல்கிறதுக்கு குறை என்று சொல்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நாலாம் இடம் என்பது ஜாதகத்தில் ராசி பிடி பார்க்கும்போது நாலாம் இடம் வலுவாக இருக்குது. அப்போ நாளுக்குடைய சந்திரன் இன்னொரு திரிகோணத்தில் போய் திரிகோண ஸ்தானத்தில் உட்காந்து குருவோடு சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தின் முற்பகுதி நல்லாயிருக்கும். இந்த ராசி பிற்பகுதி அதை விட இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கைகூடும், ஆடு மாடுகள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நாலாம் இடம் என்பது அம்மா ஸ்தானம் என்று சொல்லுவாங்க, ஒரு சந்திரனோட தொடர்பிட்டிருந்த அம்மா வழியிலிருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், வந்து விரயங்கள் இது வரைக்கும் இருந்தால் தாயினுடைய உடல்நலத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மாதத்தின் மாதத்துலேருந்து நல்ல நிலைக்கு வந்துடும். வீடு மனையை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களை அந்த இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தாராளமாக அதற்கான தொடர்பு முயற்சியை மேற்கொள்ளலாம். அப்போ நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சொல்லுவாங்க, சுகஸ்தான அதிபதி என்பது திரிகோண ஸ்தானத்தில் உட்காந்து நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல பார்வை பெறுவது என்பது ஒரு ராஜயோகத்தை அமைப்பது. குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியாக வந்திருக்கிறார். நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நாலாம் இடம் வலுவாக இருந்தால் வண்டி வாகனங்கள், ஆடு மாடுகள், ஆபரண சேர்க்கையெல்லாம் தாராளமாக இந்த மாதம் வாங்கிக்கலாம். பெண்களுக்கு மிகவும் சிறந்த நேரமாக கருதப்படுது. பெண்களோட கல்யாண காலங்கள் இல்லாதவங்க, கல்யாணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருப்பவர்கள், அதாவது தூரத்தில் இருந்து தூரத்து உறவினர்கள், உறவினர்களுடைய என்னுடைய ஒரு நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள் நீங்கி வந்துடும். எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக அமைந்து சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதில். பொதுவாக நான்காம் இடம் என்பது வண்டி வாகனம், ஆடு மாடுக்கு சேர்க்கை இதெல்லாம் அமைச்சிக்கலாம்னு சொல்கிறோமே, அதான் தாராளமாக அமைச்சிக்கலாம். அதிகமாக இருந்தால் அவங்க குறைச்சிக்கலாம், இல்லை இருந்தாலும் அதிகமாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு 12 தேதிக்கு மேலே வாங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பழைய வாகனத்தை மாற்றுங்க, புதிய வாகனம் வாங்குங்க, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இடம் நிலை இல்லை. அதான் தாய் வழி உறவும் நல்லாயிருக்கும், தாய் வழியில் இருந்த உடல்நிலைகள்லாம் தாராளமாக முன்னேற்றம் ஏற்படும். மருந்து மாத்திரை சாப்பிட்டவங்கலாம் இதுக்கு மேலே சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் என்பது பார்க்குறோம், அஞ்சு கூடவும் நாலாம் இடத்துல உட்காந்துக்குள்ள பூர்வ புண்ணிய பலன் உண்டு, வீடு மனைகள் அமைப்பவர்கள் தான் இந்த மாதத்துக்கு மேலே அமைக்கலாங்க, நல்லா இருக்குங்க, ஒன்றும் குறையில் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்போ மாமன் உறவுகள், மாமனை சார்ந்த உறவுகள்லாம் இது வரைக்கும் பகையாக இருந்தவங்கலாம் நட்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மாமன் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், தெய்வர்கள் போகிறது, தெய்வ நிலை போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, காது குத்துறது, தேவை வைக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நல்லா பண்ணலாமல், இந்த மாதத்துக்கு பிற்பகுதிக்கு மேலே தாராளமாக பண்ணலாம். மாமன் உறவு நல்லாயிருக்கும் ஜாதகத்தில். பாட்டனார் இருந்த மாதிரி பாட்டம் பாட்டி இருந்ததுன்னா அதில் இந்த நேரத்தில் கொஞ்சம் தன்னுடைய பாட்டி வர்க்கத்துக்கு அல்லது பாட்டனார் வர்க்கத்துக்கு கொஞ்சம் தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்ற பூர்வ புண்ணிய பழம் வலுவாக இருக்குது. நாளுக்குடையவன் அஞ்சல் தெரிவிக்கும் கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துது அவரை குரு இந்த நேரத்தில் நாலாம் வீட்டை குரு பார்ப்பதமும் இந்த ராசிக்கு ஒரு யோகம் தானே, நல்லாயிருக்கும், சார்பாக இருக்கும், குறை இல்லை. இதே நேரத்தில் ஆறாம் இடம் அஞ்சாம் இடம் நல்லா இருக்குது, வலுவாக தான் இருக்குது. ஆறாம் இடம் என்பது பார்க்கும்போது அவர் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது புதன் காரகன், அவர் ஆட்சி பெற்ற கிரகத்திலிருந்து ரெண்டாம் இடத்தோட வலுவாக இருக்கிறது, நாம் அதாவது ஆறு கூடயமும் நாலில் போய் உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அமைப்பு. இப்போ ஆறாம் இடம் நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம், அந்த நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இடம்லாம் இது வரைக்கும் கொடுத்தாச்சு, இன்னுமே என்ன பெருசாக கடனை கொடுக்க போகுது. அப்போ இது வரைக்கும் தொந்தரவு செஞ்சவங்கலாம் இனிமேல் தான் நட்பாக வந்துடுறாங்க அப்படிங்கிற அமைப்பில் வந்துடுறார். ஆனால் ஆறாம் இடம் என்பது அல்லது அத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த அப்பனை பெற்ற இளைய வர்க்கங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் அதை காட்டும். இப்போ எதிரியாக இருக்கிறவங்கலாம் இனிமேல் நட்பாக வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க.
சிறப்பாக இருக்கும். ஆறாம் இடம் வலுவாக இருக்கும். பொதுவாக ஒரு ராசிக்கு அடுத்து பார்க்கும்போது இவருக்கு ஒன்பதாம் இடம்னு பார்க்குறோம். இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று இருப்பது, அதே நேரத்தில் ஒன்பது பத்து கூடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தோட ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகத்தோட இவர் குருவாக வந்திருக்கிறார், சனியாக வந்திருக்கிறார். அவர் கேது இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேது இருந்தால் கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும். அப்போ புதிய தொழில் தொடங்குறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய மாதத்துலேருந்து ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த தடைப்பட்டிருந்த தொழில்கள்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இவர் கூட இருந்த ஊழியர்கள், சக ஊழியர்கள் அல்லது தொழிலாளிகள் என்று பார்க்கும்பொழுது அவர்கள் தொழிலாளி இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மாதத்துக்கு மேலே ஒரு நட்போட இருக்கலாம். அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பும் இந்த ராசிக்கு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்பதாம் தேதி வலுவாக இருந்தாலே ஒரு ராசி இப்படி பார்க்கும்போது அவர் தகப்பனார் வர்க்கத்துக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஒன்பதில் சனியும் உட்காந்துருக்கிறாருன்னா, அப்போ ஒன்பதோடு சனி இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமைஞ்சிருந்து அவர் ஒன்பதாம் வலுவாக இருக்கிறதுனால தகப்பன் வழியில் தகப்பன் வர்க்கத்தில் இல்லை தகப்பனாருக்கு சொந்தமாக உண்டா உடல்நலத்தில் ஏதாவது கேடு அல்லது விளை கஷ்டங்கள் இல்லை உடல்நலத்தில் கோளாறுகள் விரைய செலவுகள் வைத்திய செலவுகள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இந்த மாதத்தோடு நமக்கு சரியாகி போடுங்க, நல்லாயிருக்கும், தகப்பனார் வர்க்கத்தை நல்லாயிருக்கும். அப்போ ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்து தெய்வர்கள் கிடைக்கும், பூர்வ புண்ணிய இருக்கும். நெடுந்தூர பயணத்தில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நெடுந்தூர பயணத்தை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். இல்லை பண்ண இந்த மாதத்துக்கு 12 மணிக்கு தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளலாம். அப்போ ஒன்பதாம் இடம் என்பதே ஒரு மிக முக்கியமான இடம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது என்பது பலமுடன் இருப்பதாக கருதப்படலாமே, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. தெய்வருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், கோயில் குளம் போயிட்டு வரலாம். எங்கே கோயில் குளம் போகிறது, அதெல்லாம் கொரோனா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு வழிபாடு, நம்ம பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தையே நம்ம வழிபட்டாலே அது முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அது வரைக்கும் இதுக்கு நடக்காமல் இருக்கும். இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதம். இது வரைக்கும் அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்தார், அவர் 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருப்பதே தப்பு தான். அப்போ ராசியினுடைய வலுப்பு குறைஞ்சி போச்சு. குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் என்னென்ன, குரு பார்த்தாலும் கூட ராசிநாதன் வலுவில் இருக்கிறார், யோகம் இருக்கும், நம்மளால் முடியாது, நடக்கும், நான் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இழுபெரிய காலத்தையே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்லா வந்துருச்சு. ராசிக்கு 9ஆம் இடம் வலுவாக இருக்குது, தெய்வர்கள் கிடைக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு தொழிலை எதிர்பார்க்குறவங்க போகிறவங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு, தொழில் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு புதிய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்துலேயே ப்ரமோஷன் ஏற்படுவதுக்காண்டியான தர்ம கர்மாதிபதி யோகத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ராசியை குரு பார்ப்பது, ராசிநாதனை செவ்வாய் குரு பார்ப்பதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்கள் தான். அப்போ குரு மாறுவாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மாறணுன்னா நல்ல இடத்துக்கு தான் வருவார் ஜாதத்தில், 10ஆம் இடத்துக்கு வருவார் ஜாதத்தில், 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வரும். 10ல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை வராது. அப்போ 10ல் குரு வரும்போது எதாவது பிரச்சனை, அது 10ல் வந்து ஐப்பசி மாதத்துக்கு மேலே முடிஞ்சு அதுக்கு மேலே ஐப்பசி மாதத்து மேலே தான் குரு வராரு, அந்த குரு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வக்கரநிலை இருந்தாலும் ஒன்றும் பெருசப்பட்டதுக்காக கிரகம் என்பது சரியாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அப்போ தகப்பனார் வர்க்கம், தகப்பனுடைய உடல்நலம், தகப்பனார் வர்க்கத்தினுடைய மற்ற உறவினர்கள் இவர்கள்லாம் வந்து நண்பர்களாக அமைவதற்கும், இதுவரை பகை பெற்றவர்கள் பகையாக இருந்தவர்கள்லாம் இந்த மாதத்துக்கு மேலே ஒரு நட்பாக வர்றதுக்கும் இந்த ராசிக்கு ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் அமைப்புலையும் பார்க்கும்போது இந்த ராசி பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடை ஆபரண சேர்க்கை, நகை வாங்கலாம், அதான் வீடு மணலை கட்டலாம் அப்படிங்கிற இடம் பொருள் வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், பழைய புதிய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்களா. பிள்ளையில கல்வியிலையும் அவங்க ஓரளவுக்கு தடங்கள் தான் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதத்து பிற்பகுதிக்கு மேலே வர தடங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி பெறுவோர் இவங்கள்லாம் இந்த மாதத்துக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேற்படிப்பு படிக்கிறவங்க, மேற்படிக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பாக இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை நோக்கி இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களும் இந்த மாதத்துலேயே தாராளமாக முயற்சி பண்ணலாங்க, நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க அப்படிங்கிறார். ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில். லாபஸ்தானம் லாபாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்றார், லாபம் தான் நிறைய வரலாமே, லாபம் தான் கூடி வரணுமே அப்படிங்கலாம். பெண்களை வந்து தாராளமாக பண்ணலாம். அதை புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியத்திற்கு காத்திருப்போர். அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்துடைய ராசியை குரு பார்க்குறாருல, புத்திர பாக்கியத்தில் அவர் அதே நேரத்தில் அவருக்கு 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்போர், குழந்தைக்காக காத்திருப்போருக்குள்ள இந்த மாதத்தில் அவருக்கான வாய்ப்பு கிடைக்குங்க, வாய்ப்பு கிடைக்கும், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. லாபமெல்லாம் கூடும், எந்த விதத்திலும் குறை என்பது வராது. இந்த ராசி ஒரு சிறப்பான ராசி. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய மாதத்தில் இந்த ராசியக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். மேஷ ராசிக்கு அருமையான ராசி.
மேலும் கடன் கட்சியெல்லாம் வந்து இனிமேலுக்கு ஏற்படாது. இருந்த கடனை அடைச்சிடலாம். பொதுவாக நல்ல நேரம் சுபகாரியங்கள் நடத்தியே தீரணும். எப்படி கேட்டாலும் இந்த ராசிநாதர்களுக்கு ஒரு ராஜபார்வை அல்லது ராஜபார்வை அப்படிங்கிறோம். இந்த ராஜபார்வைங்கிறனாலே சுப நிகழ்ச்சியில் நடத்தி ஆகணும், காது குத்தணும், தேவை வைக்கணும். கல்யாணத்தை எதிரும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக கல்யாணத்தன் இருக்கலாம், வராத கடன்கள்லாம் வரும். வாங்கினத்தை கூட கொடுக்கலாங்க, கொடுக்க முடியாமல் இது வரைக்கும் எதுலாமல் இருந்தோமோ அதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து நம்ம கொடுக்கலாங்க, நல்லாயிருக்குங்க, சிறப்பாக இருக்கும். ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இடமில்லை, நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் யோகம் நல்லாயிருக்கு, மேசராசிக்கு நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்கும். அப்போ மேசராசின்னு பார்க்கும்போது சில அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அவருடைய திசா புத்தி அவருடைய பலன். இப்போ மேசராசியை பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் வந்து சில கெட்ட திசைகள் நடந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், நல்ல திசைகள் யோகமான திசைகள் இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ புது முயற்சிகள், புது முயற்சிகள், புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் தாராளமாக தொடங்கலாம் நல்லாயிருக்கும். என்ன பண்ணால் மேசராசிக்காரவங்க பொதுவாக இந்த அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லோம்னா இப்போ மேசராசிக்கு பொதுவாகவே சிகப்பு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அவர் யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் சிகப்பாக இருக்குங்கிறதுனால சிவந்த நிறம் இவர்களுக்கு ஒரு யோகமான நிறம். அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லும்போது செவ்வாய்க்கு 7, சூரியனுக்கு 1, அதாவது 7, 1, 7, 9, 11 ஆகிய எண்கள்லாம் இவர்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட எண்களாகவே கருதலாம். அடுத்து அது அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும்போது இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் சொன்னாலே சூரியன் அதிர்ஷ்டான சூரியன், அதனுடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நாள், அதேமாதிரி செவ்வாய் வந்து அதிர்ஷ்ட நாள், வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாள்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாட்களிலேயும் இவர்களை வந்து தொடங்கினா நல்லாயிருக்கும். அது வளர்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சரியாக வராது, தேய்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சரியாக வரும் அதிர்ஷ்ட நாளாக. ஏன் வளர்பிறையில் பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறையில் பிறந்தாங்கன்னா அந்த பட்சி பதத்தில் போகும்போது அந்த பட்சியினுடைய அமைப்பில் வளர்பிறை வந்து யோகமாக வராதுங்க, தேய்பிறைனா யோகமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறாங்க. அதிர்ஷ்ட நாள் அப்போ அதிர்ஷ்டம் என்ன பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள் அப்படின்னா சந்திராபஷ்டமான நாட்கள்னா சந்திராஷ்ட நாட்கள் ஆரம்பத்தில் இல்லை, ஆரம்பத்தினுடைய பின்னாளில் அந்த மாதத்தினுடைய பின்னாட்களில் தான் வருது. அதனால் அந்த அதிர்ஷ்ட சந்திராபஷ்ட நாட்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராசி வலுவாக இருந்துட்டாலே சந்திராஷ்ட நாட்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ பரிகாரம்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் ஆட்சியாக இருக்கிறார். பொதுவாக செவ்வாய்க்கு செவ்வாய் நடக்கும்போது செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடலாம். இப்போ முருகப்பெருமானை வழிபடலாம், முருகப்பெருமான் பக்கத்தில் வெளியூருக்கு ரொம்ப தூரத்துக்கு போக முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு விளக்கு போடலாங்க. முருகன் கோயிலுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை விளக்கு போடலாம், விளக்கு போட்டு தீபம் ஏற்றி ஒரு அதை அர்ச்சனை கொடுக்கலாங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த முருகனால் அது இந்த ராசிக்கு வர கஷ்டங்கள் குறையும். அதாவது நல்ல திசை நடப்பவர்களுக்கு பிரச்சனையே இல்லை, நல்ல திசை இல்லாதவர்களுக்கு தான் அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் நல்ல திசை நடக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ல, எல்லாருமே பண்ணலாம். முருகப்பெருமானை வழிபடுங்க. மேசராசிக்காரர்களை எப்படியுமே முருகனை விடாமல் பிடிச்சிக்கிறாங்க. முருகா முருகா என்று சொன்னாலே முருகனை பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். எந்த முருகனை பிடிச்சாலும் சரிதாங்க. அடுத்து யோகக்காரன் சொல்லுவாங்க, இவனுடைய சிவன் சொல்லுவாங்க. இந்த சிவன் என்பது இவருக்கு யோகாதிபதிங்கிறதுனால அதுதான் சிவன் கோயிலில் விளக்கு போடலாம். இந்த பிரதோஷ நாட்களில் வர இந்த மாதத்தினுடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா சனி பிரதோஷத்தில் ஆரம்பிக்குது. அதனால் சனி பிரதோஷத்தை இன்றைக்கி தாராளமாக கலந்துங்க. சிவன் கோயிலில் நடக்கிற பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டனால தாராளமாக அது ஒரு பிரதோஷ நாளுங்கிறதுனால ஒரு நல்ல பலன் அமைக்கும் அப்படிங்கிறார். அதனால் இந்த ராசிக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே சற்று முன்பகுதி குறைந்தாலும் லாபங்கள் அல்லது லாபங்கள் குறைந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் அருமையான பலனை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும், வராத கடன்கள்லாம் வரும், வந்ததை கொடுக்க முடியாததெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு நல்ல அமைப்பு என்று இந்த ராசிக்கு கருதப்படலாம். நன்றி, வணக்கம்.